அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை பற்றியும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இன்று 20/10/2021 பிளவ வருடம் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. சூரிய உதயம் 6:02. சூரிய லக்னம் துலாம். பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மேசம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய பொறுமையை சோதிக்கும் கடினமான சூழ்நிலை இருக்கும். அதனால் நீங்கள் சில சௌகரியங்களையும் இழக்க நேரலாம். நீங்கள் சாதகமான பலன்களுக்கான பொறுமை மற்றும் நம்பிக்கையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். தொழிலை பொறுத்தவரை இன்று அதிகப்படியான பணிகள் இருக்கும். நீங்கள் பணிகளை ஒழுங்குபடுத்தி அதன்படி திட்டமிட்டு செய்ய வேண்டும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடம் அகந்தை போக்க வெளிப்படுத்துவீங்க. கவனமற்ற வார்த்தைகளால் உறவு பாதிக்கும். உறவில் மகிழ்ச்சி நிலவை இத்தகைய உணர்வை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் குறைவாக தான் இருக்கு. இன்று மிதமான ஆரோக்கியம் இருக்கும். தோல்வழி பிரச்சனைக்கு ஆளாகலாம். தியானம் மேற்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும். ரிஷபம் ராசியின் நண்பர்களே, இன்று நன்மையான பலன்கள் கிடைக்கும். வாழ்வின் நன்மை தீமை உணர்வதற்கு அனுபவ அறிவும் உணரும் நாளாக தான் இன்றைய தினம் இருக்கு. பணியிடத்தில் சவால்கள் நிறைந்திருக்கும். என்றாலும் நீங்கள் இதனை சமாளித்து நற்பயிரும் எடுப்பீங்க. வளர்ச்சிக்கான நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய துணையை புரிந்து கொள்வதன் மூலம் இனிமையான வார்த்தைகளை பேச முடியும். நீங்கள் உங்கள் துணையிடம் அனுசரித்து நடந்து கொள்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு இருக்கும். உங்களுடைய சேமிப்பும் ஆற்றலும் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆற்றலுடன் இருப்பீங்க. இதனால் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. மிதுனம் ராசியின் நண்பர்களே, இன்று முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் நாள். உங்களிடம் இன்று ஆற்றலும் உற்சாகமும் இருக்கும். அதனால் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இன்று அனைத்து விதத்திலுமே வெற்றி கிடைக்கும் நாள். தொழிலை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவே உற்சாகமாக இருப்பீங்க. உங்களுடைய பணிகளையும் நீங்கள் விரும்பி மேற்கொள்வீங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களையும் பகிர்ந்து கொள்வீங்க. இருவருமே வெளியிடங்களுக்கு ஒன்றாக சென்று மகிழ்வீங்க. நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். சீரான பணப்புழக்கம் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடுகளும் இருக்காது. கடகம் ராசியின் நண்பர்களே, இன்று சாதகமான பலன்கள் கிடைக்காது. உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் முழு முயற்சி எடுக்க வேண்டும். விரைவாக செயலாற்றுவதை தவிர்ப்பதன் மூலம் பாதகமான சூழ்நிலையை நீங்கள் தவிர்க்கலாம். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். பணியிடத்தில் உங்களின் அன்றாட பணிகளை கவனமுடன் நீங்கள் செய்ய வேண்டும். இன்று பணிகள் அதிகமாக தான் இருக்கும். உங்கள் துணையுடன் தகவல் தொடர்பில் பிரச்சனை இருக்கும். ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு கவலையை கொடுக்கும். குறைவான பணப்புழக்கம் இருப்பதன் காரணமாக உங்களுடைய தேவையை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாத கடினமான சூழ்நிலை இருக்கும். பதட்டம் மற்றும் கால் வலிக்கான சாத்தியமும் இருக்குது. அமைதியாக இருப்பதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கலாம். சிம்மம் ராசியின் நண்பர்களே, இன்று விருப்பமான பலன்கள் அடைய நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். இன்று உங்களுடைய செயல்களில் திருப்தி காண்பீங்க. மந்திர ஜபம் மற்றும் பிரார்த்தனை மூலம் நீங்கள் மன ஆறுதல்கள் பெறலாம். பணியிடத்தில் நீங்கள் சிறந்த பலனை காண முறையாக திட்டமிட வேண்டியது அவசியம். அனுசரித்து போவதன் மூலம் பலன் பெறலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இனம் தெரியாத காரணத்தினால் உங்கள் துணையிடம் நீங்கள் எரிச்சலடைய வாய்ப்பிருக்கு. இந்த மாதிரியான உணர்வை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய செலவு பழக்கத்தில் கவனம் தேவை. சிக்கனம் கடைபிடிக்க வேண்டும். செலவுகள் அப்படின்றது அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். இன்று நீங்கள் கண் எரிச்சலாலும் பாதிக்கப்படலாம். கண் பரிசோதனை போன்ற மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் நாள். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பது இன்று உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணிகள் மிகுந்த திருப்தியாக உணர்வீங்க.
உங்கள் மேலதிகாரிகளினுடைய நல்ல ஆதரவு பெறும் வாய்ப்புகளுமே இருக்கு. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் நல்லுறவை பகிர்ந்து கொள்வீங்க. நீங்கள் பரஸ்பரம் மற்றும் இனிமையான வார்த்தைகளையும் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் உங்களுக்கு இருவருக்கும் இடையே அன்பு வளரும். அதிக பணவரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தையும் பராமரிக்கலாம். ஏழாம் ராசி நண்பர்களே, இன்று வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். தொழிலை பொறுத்தவரை உங்கள் பணியின் மூலம் நீங்கள் நல்ல பலன்களையும் காணலாம். பணியிடத்தில் உங்களுடைய சூழல் சாதகமாக தான் இருக்கும். உங்களின் சகஜமான அணுகுமுறை காரணமாக உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வையும் பராமரிப்பீங்க. இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்களுடைய சேமிப்பு நிலையும் உயரும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. அமைதியான சூழ்நிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். இன்று நன்மையான பலன்கள் காண நீங்கள் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். இதன் மூலம் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பீங்க. இன்று பணிகள் அதிகமாக தான் இருக்கும். உங்களுடைய பணிகளை நீங்கள் கவனமாக மேற்கொள்ள நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரலாம். உங்கள் மேலதிகாரிகளினுடைய ஆதரவு இன்று கிடைக்காது. சில கருத்துக்களை உங்கள் துணையிடம் பகிர்ந்து கொள்ளும் போது கடுமையாக நடந்து கொள்வீங்க. சகஜமாக நடந்து கொள்வது நல்லது. நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது. நீங்கள் தேவையற்ற செலவுகளை செய்ய நேரும். அது உங்களுக்கு கவலையை அளிக்கும். அசௌகரியம் காரணமாக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். தூக்கமின்மையும் தோல் பிரச்சனையும் பாதிக்கவும் நேரலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்று வளர்ச்சி நோக்கி செயலாற்ற உகந்த நாள். உங்களுடைய இலக்குகளில் வெற்றியடைய நீங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் திறமையை பயன்படுத்துவீங்க. இன்று முழுவதுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பணி தொடர்பான பயணம் இருக்கும். உங்களுடைய பணிகளை நீங்கள் குறித்த நேரத்திற்கு முன்பே முடித்து விடுவீங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இனிமையான வார்த்தைகளால் உங்கள் துணையை மகிழ்ச்சியுற செய்வீங்க. இருவருமே வெளியிடங்களுக்கு செல்வீங்க மற்றும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை தொலைதூரத்திலிருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும். அது உங்களுக்கு தக்க நேரத்தில் உதவிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கு நீங்கள் இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கலாம். உங்களின் மகிழ்ச்சியான மனநிலை உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்ல சிறந்த முறையில் வைத்திருக்க உதவும். மகரம் ராசியின் நண்பர்களே, இன்று மிகவுமே துடிப்பான நாளாக இருக்கும். உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைவீங்க. உங்களின் உறுதியான போக்கு மற்றும் மன உறுதி மூலம் வெற்றி காண்பீங்க. தொழிலை பொறுத்தவரை சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க. உங்களுடைய திறமைகளை நிரூபிப்பீங்க. உங்களுடைய துணிவுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. இதனால் மகிழ்ச்சி நிலவும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும் முடியும். பணப்புழக்கம் அதிகமாக தான் இருக்கும். பணத்தை நீங்கள் சுப காரியங்களுக்காகவும் நீங்கள் செலவு செய்யலாம். இன்று அசௌகரியம் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுடைய ஆரோக்கியம் அதிக அளவு நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று முடிவுகள் எடுக்கும்போது அமைதியும் கட்டுப்பாடும் தேவை. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு நன்றாக யோசிக்க வேண்டும். அனுசரணையான அணுகுமுறை உங்களுக்கு நன்மையை அளிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது. அதிக பணிகள் சுமையாக இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடம் அகந்தை போக்க தவிர்ப்பது நல்லது. அகந்தை போக்கு உறவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது. இன்று அதிக செலவுகள் செய்ய நேரலாம். சிக்கனம் கடைபிடிக்க வேண்டும். செலவுகளில் கட்டுப்பாடு தேவை. சிறப்பான ஆரோக்கியத்திற்கு முறையான உணவை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். மீனம் ராசி நண்பர்களே, சில குடும்ப பிரச்சனை காரணமாக கவலை உடன் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் சிறப்பாக செயலாற்றலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பணியிடத்தில் ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்காது. இன்று கொடுக்கப்பட்ட பணிகளையும் முடிப்பதை நீங்கள் ரொம்பவே கடினமாக உணர்வீங்க. உங்களுடைய துணையுடன் நீங்கள் வேறுபட்டு நடப்பதாக உணர்வீங்க. உங்கள் துணையிடம் முழு அன்போடு நீங்கள் இருக்கலாம். பணப்பற்றாக்குறை இருக்கும். இன்று அடிப்படை தேவைகளை கூட உங்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்வீங்க. இது உங்களுக்கு கவலையை அதிகரிக்கும்.
இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கான பலன்களை பற்றியும் தெரிந்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.